ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் உனக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட வந்திருக்கோம். என்ன சாப்பிட வந்திருக்கோம்? ஷவர்மா சாப்பிட வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று இந்த வழியை கிராஸ் பண்ணுறப்போ ஒரு கடையை பார்த்தேன், அவ்வளோ கும்பலுங்க. என்னடான்னு பார்த்தா அந்த கடை பேரே வந்து ஸ்டைலாக இருக்குது, டர்க்கிஷ் ஸ்பாட்டு. அங்கே என்ன இருக்குன்னு தெரியல. வாங்க, என்னென்ன இருக்குது சாப்பிட்டு பார்த்துருவோம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்கள் நேம்? தமிழ் அன்சாரி. இப்போ இந்த பிஸ்னஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்கள்? நேற்று ஆரம்பித்தோம். ஓ, நேற்று தான் ஆரம்பிச்சு? நேற்று ஆரம்பிச்சு. நேற்று ஆரம்பிச்சு இன்றைக்கே கண்ணில் பட்டுருச்சு. எப்போ ஆரம்பிக்கிறீங்க, எப்போ முடியுது கடை? நம்ம வந்து 5:00 ஆரம்பிச்சிருவோம். ஓகே. அதே முடிக்கிறத பார்த்தீங்கன்னா 9:00 முடிச்சிருவோம். ஓகே. ஒரு 4 hours? 4 hours. ஓகே ஓகே ஓகே. நேற்று ஆரம்பிச்சேன் நீங்கள். எப்படி போயிட்டுருக்கு பிஸ்னஸ்? நல்லா போயிட்டுருக்கு. சூப்பராக போயிட்டுருக்கு, ரன் ஆகிட்டுருக்கு. நல்லா ஓகே. கஸ்டமர் வராங்க. சரி, நம்மள்ட்ட தான் சீக்கிரம் முடிஞ்சிருக்கு. சரி 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 சரி. என்னென்ன ஐட்டம் பண்ணிட்டுருக்கீங்க? நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா வந்து சார்கோல் ஷவர்மா இருக்குது. ஓகே. பிளேட் ஷவர்மா இருக்குது. பானிபூரி ஷவர்மா இருக்குது. ஓகே. அதே மாதிரி வந்து பேபிக்யூ இருக்குது. ஓகே. கவாப் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இப்போ கொஞ்சம் லிமிட்டடாக ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு போய் தான் ஸ்டார்டிங் போயிட்டுருக்கேன். இனி அப்போ நிறைய டிஷ் வந்துட்டுருக்கு. ஓகே, டேஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஓகே வாங்க. ஸோ காய்ஸ், பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் என் லைஃப்லேயே அந்த பானிபூரி ஷவர்மா சாப்பிட போகிறேன். வரும் வரும்னு வெயிட் பண்ண வந்துருச்சு. தேங்க்யூ ப்ரோ. சரிங்களா, இதுதான் பானிபூரி ஷவர்மா. அது என்னென்னா, இந்த பானிபூரி இருக்கு இல்லையா, இந்த பூரி அதுக்குள்ளே அந்த ஷவர்மாவில் ஸ்டஃப் பண்ணுற எல்லாமே போட்டு மேலே வந்து அந்த மைனஸ் போட்டு சில்லி பவுடர் போட்டு தராங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். இப்பெல்லாம் யார் கண்டுபிடிக்கிறா? செம்மையாக இருக்கப்பா. இந்த பானிபூரி ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக கேப்பே விடாமல் ஃபுல்லாக ஸ்டஃப்பு, மேலே மைனஸ் போட்டு. மைனஸும் நல்லாயிருக்குங்க. இந்த பானிபூரி வந்து அப்படியே பல்காக சாப்பிட்றப்போ செம்மையாக இருக்குது. பார்த்திங்கன்னா பானிபூரி ஷவர்மா சாப்பிட்டோம். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டதா என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வந்து பானிபூரியில் சுண்டல் ரசம் போட்டு தான் சாப்பிட்ருப்போம். பார்த்திங்கன்னா சிக்கன் போட்டு மைனஸ் போட்டு வேறு லெவலில் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஹரியாலி சிக்கன் வந்துச்சு அப்புறம். தேங்க்ஸ் 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 தேங்க்ஸ். இது பார்த்திங்கன்னா அந்த ஹரியாலி சிக்கன், அதாவது க்ரீன் சிக்கன் சொல்கிறாங்க பார்த்திங்களா. அந்த மசாலா வந்து க்ரீன் மசாலா, இப்போ தான் தெரியும் உங்களுக்கு. வந்து ஷீக் மாதிரி சூடு பண்ணி, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஷீக் மாதிரி கிரில்ல வச்சு கொடுக்குறாங்க. வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம். இதாங்க அந்த அரியாலி சிக்கன் சொல்கிறாங்களே, அதுக்கு பார்த்திங்கன்னா மைனஸ் கொடுக்குறாங்க, டொமேட்டோ சாஸும் கொடுக்குறாங்க. நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, குக்காயிருக்கு நல்லா. நல்லா சூடாக, நல்லா சாஃப்டாக இருக்குது. சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரெட் மசாலா சொல்கிறாங்களே, அதுலேயே இது வந்து க்ரீன் மசாலா. ஐஸ் நானே லைட்டாக தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ யாரும் கண்ணு வச்சிடாதீங்க, அப்புறம் சாப்பிட முடியாமல் போயிடும். இந்தாங்க வேணா உங்களுக்கு ஒரு வாய் ஆ காப்பிடுங்க ஆ. அடுத்தது பார்த்திங்கன்னா பாபிக்யூ குவாட்டர் தான் வாங்கியிருக்கேன், ஏன்னா அதுவே அதிகமாகிடுச்சு. குவாட்டர் தான் வாங்கியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒன்றே சொல்கிறேன், அந்த அரியாலி சிக்கன் இருந்துச்சுல, டேஸ்ட்டு நல்லா இருந்தது. ஆனால் லைட்டாக எனக்கு வந்து அந்த கருகின மாதிரி ஒரு ஃபீலு, அது நெருப்பில் காட்டுறதுனால அப்படி தான் இருக்கும். அதனால் நம்ம லைட்டாக, ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்தது. பார்த்திங்கன்னா பாபிக்யூ, ஆஹா ஜூஸோடு வருதேப்பா. இது பார்த்திங்கன்னா மைனஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வெங்காயம் கொடுத்துருக்காங்க, கேபேஜ் கொடுத்துருக்காங்க.
வழக்கம் போல் தான் பாபிக்கு வந்து குறையே சொல்ல முடியாது. அது மட்டும் என்னன்னு தெரியல, எல்லா இடத்துலையும் நல்லா தாங்க இருக்குது பாபிக்கு. நான் சாப்பிட்ட வரைக்கும் நல்லா சூடாக உள்ள நல்லா குக்காயிருக்கு. நல்லா அந்த பாருங்க, நல்லா அந்த இந்த கொழுப்பு சொல்லுவாங்கள்ல கொழுப்பு அந்த தோல் அதுதாங்க நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு. ஷவர்மாவா? ஆஹா, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஷவர்மா, அப்புறம் சாப்பிடுவோம். பாக்கெட் வச்சுக்கிறேன். ஊத்திராதுல கூட இருக்கட்டும். இல்லை இல்லை, வேணாம், பாக்கெட்ல வச்சுக்கிறேன். டைம் வேறு ஆகிட்டு இருக்குல்ல, சிச்சுவேஷன் சரியில்லை. சாப்பிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பணும். ஏன்னா ஷவர்மா வந்துருச்சு, போடக்கூடாது. சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். ஷவர்மா பார்த்தீங்கன்னா சைஸு மட்டும் சின்னதாக இருக்குது, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு. எப்பயும் போல் தாங்க ஷவர்மாவெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, அது பாட்டு அது போல் இருக்குது. மைனஸு இந்த வெங்காயம் கேபேஜ் சிக்கனு எல்லாம் ஸ்டஃப் பண்ணி மேலே அந்த சப்பாத்தியை சுற்றி அது எப்பயும் போல் தான் கொடுக்குறாங்க. அதை விடுங்க ப்ரோ, அது கொஞ்சம் பிடிங்க ப்ரோ. அது பார்த்தீங்கன்னா கடைசியாக சொல்லிடுறேங்க, நம்ம வந்து மொத்தம் நாலு சாப்பிட்டோமா. ஃபஸ்ட்டு வந்து பானிபூரி ஷவர்மா சாப்பிட்டோம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் அந்த வாயில் போடுறப்போ சாப்பிட்டோமா, நல்லா இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹரியலி சிக்கன் சாப்பிட்டேன். அது பார்த்திங்கன்னா லைட்டாக கறி இருந்தது, அது அப்படி தான் இருக்கும். நெருப்பில் வச்சு நெருப்பில் வச்சு சுற்றி சாப்பிட்டா அப்படி தானே இருக்கும். நம்ம சோள கருதே பாருங்கள், நெருப்பில் வச்சு சொல்கிறாங்க கறி போயிடுது, அதனால் அதுவும் சொல்ல முடியாது. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்பிக்யூ சிக்கனு நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்டனால அதுவும் கண் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா, அதனால் குவார்டர் சொன்னேன், குவார்டரையும் சாப்பிட்டுட்டேன். சூப்பராக இருந்தது, ஜூஸி சூப்பராக இருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஷவர்மா, ஷவர்மா எல்லா கடையும் போல தான் இருந்தது, சூப்பராக இருந்தது, ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த கடை பார்த்திங்கன்னா லொக்கேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம டிவிஎஸ் டோல்கேட் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் சேதுராமன் பிள்ளை காலனி பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் கேவிபி ஏடிஎம் இருக்குது, அதுக்கு வாசலில் தான் இவங்க வந்து கடை போட்டிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் தெரியுது, அவங்க ஃபுல்லாக எஃபர்ட் எடுத்து அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸ் வந்து நல்ல பிஸ்னஸ் தான், அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்களும் வந்து இங்கே ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட டேஸ்ட்டு ரிவ்யூ எல்லாமே கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம தான் சப்போர்ட் பண்ணி எல்லா சின்ன சின்ன கடையெல்லாம் தூக்கி விடணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நன்றி.